ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி. இன்றைக்கி சூப்பரான ஒரு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வச்சு காரசாரமான ஒரு புளிக்குழம்பு, இல்லைன்னா காரக்குழம்புன்னு சொல்லலாங்க, அந்த மாதிரி அட்டகாசமான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த குழம்பை சுட சுட சாதத்தோடு, அது மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. இதில் உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால இந்த குழம்புக்கு தனியாக ஒரு டேஸ்ட் வருங்க. வாங்க சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க, 2-3 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் ஆயில் தாங்க சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு இது எல்லாத்துக்குமே வெந்தயம் தாளிப்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, குழம்பு ரொம்ப ருசியாக வருங்க. காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. எப்பையும் போல் கல் உப்பே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டோங்க. கல் உப்பு போட்ட உடனே உங்களுக்கு உடனே வதங்கி வந்துடும். இந்த குழம்பு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அதே சமயத்தில் அதிகமான டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ முருங்கைக்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ முருங்கைக்காய் இல்லாமல் குழம்பு நம்ம செய்ய வேண்டாம். எல்லா விதமான காரக்குழம்புலையும் முருங்கைக்காய் சேர்த்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைக்காயை விட அதிகமாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு சேர்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வெந்துடுங்க. வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போடுறேங்க. மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். எப்பயுமே ரெட் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா குழம்பு ரொம்ப காரமாக தெரியுங்க. இது ரெண்டுமே நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோங்க. இந்த மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்கள், டேஸ்ட் இன்னமும் சூப்பராக கிடைக்கும். இந்த நேரத்தில் நம்ம குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துடலாங்க. இது வீட்லேயே அரைச்சது. 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் பொடி ருசிக்காகவும் குழம்போட அளவு அதிகமாக வரணுங்கிறதுக்காக மட்டுமே சேர்க்குறதுங்க. எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது 2 கிளாஸ் கொதிக்கிற தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நமக்கு உடனடியாக குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. பச்சை தண்ணி ஊற்றுறத விட குழம்புகளுக்கு சூடு பண்ண தண்ணி ஊற்றுனீங்கன்னா டக்குன்னு கொதிச்சிருங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ், பிகினர்ஸுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாதி அளவு முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா நமக்கு வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி சேர்த்துடலாங்க. இந்த குழம்பு நீங்கள் புளிப்பாக வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, இல்லை நார்மல் புளிப்பாக வச்சா கூட காரக்குழம்பு மாதிரி அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் நார்மலாக புளிப்பு சேர்த்துருக்கேன், வெள்ளைப்புளி தான் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு வெள்ளைப்புளி சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்புக்கு புளி கொஞ்சம் திக்காக சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக கிடைக்குங்க. புளி சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வச்சா நம்மளோட முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு அல்லது புளிக்குழம்பு நல்ல கம கமனு வாசனையாக ரெடி ஆகிடுங்க. அசிட்டிஸ் எப்பையும் போல் மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2-3 நிமிஷம் மூடி போட்டு ரொம்பவே சிம்மில் வேக வச்சிங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து முருங்கைக்காய் நல்லா வெந்து மேலே வந்துடுங்க. இதுதான் நல்ல ஒரு பதம், நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். நல்ல பதமாக குழைவாக உருளைக்கிழங்கும் வெந்து அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் காரக்குழம்பு அல்லது புளிக்குழம்புன்னு சொல்லலாங்க. ஹோட்டல்லாம் நமக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த புளிக்குழம்பு மாதிரி அதே மாதிரி ருசியில் இருக்குங்க இந்த குழம்பு. சுட சுட சாதத்தோட இந்த குழம்பு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்புக்கு பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க, ஜஸ்ட் அப்பளம் இருந்தாவே போதுமானதுங்க. குழம்பில் உள்ள காய்கறிகள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளோட யம்மியான டேஸ்ட்டான முருங்கைக்காய் காரக்குழம்பு தயார். இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற உங்களோட வேல்யூவான ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.
என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி.